ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி. இந்த ரெசிபி நீங்கள் ஒரு கம்மியான பொருட்களை வச்சு சீக்கிரமாக பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு உங்கள்கிட்ட வெறும் கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரை இருந்தாலே போதுங்க, இந்த ரெசிபி சீக்கிரமாக பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. எனக்கா திடீர்னு உங்களுக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு 200 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு 100 கிராம் நாட்டு சர்க்கரை. நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம், வெல்லம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கருப்பட்டி கூட எடுத்துக்கலாம். அதை நீங்கள் நல்லா துருவி ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. 200 கிராம் கோதுமைக்கு 100 கிராம் போதும். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு. இந்த அரிசி மாவு எதுக்குன்னா இந்த இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிறதுக்காக இந்த அரிசி மாவு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 200 கிராம் கோதுமை மாவை எடுத்து தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அரிசி மாவு போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாகா காய்ச்சிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட்டு கரைஞ்சால் மட்டும் போதும், ஒரு கம்பி போதும் அப்படி வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கரைஞ்சதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாவோட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுபோக நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் தேவைப்படும். இது வந்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் வரணும், அதனால் இந்த சக்கரைப்பாகு போக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாருங்கள். இந்த வீடியோவில் கூட காமிச்சிருக்கோம், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாவு நல்லா கட்டியெல்லாம் கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டி சோடா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த மாவு ரெடியான உடனே நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம் அந்த ஸ்வீட்டை. அப்படி இல்லைன்னா இந்த மாவை ஒரு 1/2 hour மூடி போட்டு வச்சுருங்கங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஊற்றுனீங்கன்னா இன்னமும் சாஃப்டாக வரும். 1/2 hour ஆயிடுச்சுங்க. இந்த மாவை பாருங்கள், கட்டியே இல்லாமல் நல்ல ஒரு பக்குவத்தில் இருக்குது. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயை நல்லா காயட்டுங்க. காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்க மாவில் ஒரு கரண்டியாக, அதாவது நம்ம குழிக்கரண்டி எடுத்துக்கணுங்க, அந்த குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து அந்த ஆயிலில் விட்டு அது நல்லா வேகட்டுங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 பணியாரத்தை அப்படியே அதில் ஊற்றிடுங்க. அப்போது வந்து நீங்கள் சிம்மில் போட்டுங்க, அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். ஊற்றினதுக்கப்புறம் நமக்கு இது ஒரு சைடு வெந்துருச்சுன்னா அதுவே வெந்து கொஞ்சம் மேலே வரும் ஆயிலில் மேலே. அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அது வேகும். இந்த அளவு நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க. இந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும், வெளியிருக்க அந்த லேயரும் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே பால் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, ஒரு கம்மியான பொருட்களை வச்சு ஒரு அருமையான ஸ்வீட்டு, ஹெல்த்தியான ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.